ஓம் நமச்சிவாய வணக்கம் அன்பினர்களே நான் ஜோதிரஜம்லி பயன்றிப்பில் பேசுகிறேன் கன்னிராசி அன்பர்களுக்கு வக்ர சனி பகவான் எப்படிப்பட்ட பலன் தர உள்ளார் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி முதல் நவம்பர் நான்காம் தேதி வரை கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நாட்கள் சனி பகவான் வக்ரம் அடைகிறார் இதனால் அவர் தன் இயல்பான குணங்களை மாற்றிக்கொண்டு மந்தமான சனி பகவான் உங்களை சுறுசுறுப்பாக செயல்பட வைப்பார் கன்னி ராசி அன்பர்களுக்கு இதுவரை ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி ஒரு சில நெருக்கடிகளை கொடுத்து வந்தார் தற்போது வக்ர சனியாக இருந்து பெரும் ஆதரவையும் ஆறுதலையும் அளவற்ற செல்வங்களையும் நிச்சயமாகவே அளிப்பாருங்க ஆறாம் இடம் சனி வக்ரம் முதல்ல ஆறாம் இடம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிவயிறு உணவு உடை நோய் நோய் கிருமிகள் மருந்து உடல் உழைப்பு மாதச்சம்பளம் மற்றவரிடம் ஆதிக்கம் செலுத்துதல் வெற்றி பகை வழக்கு மற்றவரை உதாசீனப்படுத்துதல் எதிரிகள் அதிகரித்தல் தனிமையான வாழ்க்கையை திருப்பிக் கொடுக்கக்கூடிய பொருட்கள் வாடகை வேலைக்காரர்கள் அடிமைகள் என்பன அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் இடம் தாங்க இதன் வழியே வக்ர சனி பகவான் பலன்களை நிச்சயமாகவே உங்களுக்கு அளிப்பார் மேலும் ஆறாம் இடம் என்பது சனி பகவானுக்கு எப்போதுமே உகந்த இடங்க எனவே இனி வக்ர காலத்தை வந்து சுலபமாக நீங்கள் கடந்து சென்று விடலாம் வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா பல நல்ல மாற்றங்களை கொண்டு வர உள்ளதுங்க தொழில் வேலைகளில் எதிரிகளையும் நீங்கள் நண்பர்களாக்கி கொண்டு வளர்ச்சி காண்பீர்கள் வியாபாரத்தில் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க உங்களுடைய பண தேவை நிச்சயம் அளிக்கும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சென்ற காலங்களில் இருந்து வந்த அந்த கடன் பிரச்சனை இந்த ஆறாம் இடத்தில் வக்ரம் பெற்ற சனி பகவான் அதனை சரி செய்து வைப்பார் வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடம் வக்ரசனி அடிமை வேலையை கொடுப்பார் தடைப்பட்டு வந்த வேலை வாய்ப்பு தற்போது நிச்சயமாக கிடைக்கப் பெறுவீங்க மாத வருமானம் பெரிய அளவில் வரக்கூடுங்க உங்களின் விவேகம் மற்றும் வேக திறமையை வந்து மற்றவர்கள் வந்து பாராட்டுவாங்க சீரான வளர்ச்சியும் நீங்கள் காண்பீர்கள் வெளிநாட்டில் வேலை மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு உங்கள் வருமானத்தை சேமிக்க நல்ல சூழல் உண்டாகக்கூடும் பல வழிகளில் பணம் வரக்கூடுங்க பொருளாதார முன்னேற்றம் அடைவீர்கள் வெளிநாட்டிற்கு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கு கடினமான நிலைமை மாறக்கூடும் உறுதியாக வேலை சர்வதேச நாடுகளில் கிடைக்கப் பெறுவீர்கள் வக்ர சனி பகவான் உங்களுக்கு நிச்சயம் நன்மையை அளிப்பார் உடல்நிலை ஆரோக்கியம் பொறுத்தவரையில் பொதுவாக ஆறாம் இடம் நோய் நொடிகளை சொல்லக்கூடியது தற்போது வக்ரசனியாக இருந்து வந்த சனி பகவான் உங்களுடைய உடலில் உள்ள நோய்களுக்கு ஒரு தீர்வை நிச்சயம் அளிப்பாருங்க முன்பிருந்த இருந்த பிரச்சனைகள் மெல்ல தீரக்கூடும் நரம்பு மண்டல பிரச்சனை கழுத்து கால்வழி வயிறு உபாதைகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா விலகக்கூடுங்க வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வில்லங்கமான சொத்து பிரச்சனை வம்பு வழக்குகள் சாதகமான தீர்ப்பு வந்து உங்களுக்கு வரக்கூடுங்க ஆறாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து நிச்சயம் வந்து உங்களுக்கு நன்மையை தான் அளிப்பாருங்க பழைய வீட்டை வந்து கட்டி முடிப்பீங்க வக்ர சனி உச்ச சனி என்று பெயர் உண்டுங்க இதனால் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பொருள் சேர்க்கை உண்டாக வண்டி வாகனம் போன்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க திருமணம் மற்றும் உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்துக்கும் ஆறுக்கும் உரிய சனி பகவான் ஆட்சி மற்றும் வக்ரம் பெறும் நிலையில் நல்ல சுப விசேஷங்களை நடத்தி வைப்பார் தாமதமான கல்யாண பேச்சுவார்த்தைகள் இனி பேசி முடிக்கப்படும் திருமண வாழ்வில் அடியெடுத்து வைப்பீர்கள் சனிக்கிழமைகளில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில்களில் துளசி மாலை போட்டு வாருங்கள் இனி உங்கள் கழுத்தில் வந்து திருமண மாலை நிச்சயமாக சூடும் வேலையாக ஆரம்பமாகுங்க காதலர்களை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடம் சனி முன்பு காதலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை வந்து அவர்களை எதிரிகளாக மாற்றி வைத்தார் சனி பகவான் வக்ர சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது இந்த காதல் வருத்தங்களை வந்து சரி செய்து கொண்டு காதலர்கள் மனமிட்டு பேசி ஒன்றிணைவ ஒரு ஆதரவாக உங்களுக்கு இருப்பாருங்க கருத்து வேறுபாட்டை மட்டும் நீங்கள் வந்து சரி செய்து கொள்ள வேண்டும் உத்திரவாக்கியம் பொறுத்தவரையில் பூர்வ புண்ணிய அதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு அவர் வந்து ஆறாம் இடம் இருப்பதால் வக்ரம் பெறுவது வந்து யோகம்தான் பூர்வ புண்ணியத்திற்கு அது வந்து இரண்டாம் பாவமாக வருவதால் குலதெய்வ அனுகிரகத்துடன் குடும்பத்தில் வந்து துள்ளி விளையாட சந்தான பக்கியம் நிச்சயம் கிடைக்கப் பெறுவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா படிப்பில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் சனி வக்ரம் பெறுவது மாணவர்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுறுசுறுப்பு வந்து அதிகமாக உங்களுடைய திறமை வந்து வெளியே வரக்கூடுங்க இன்ஜினியர் கட்டிடத்துறையில் உள்ளவர்கள் மருத்துவத்துறையில் உள்ள மாணவர்கள் அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறந்த பொற்காலமாக இருக்கக்கூடுங்க கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகளை படைப்பதற்கு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு அதிக பட வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீங்க தன்னம்பிக்கையை அதிகரிக்க செய்வார் வக்ரசனி பகவான் ஆறாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாத சம்பளமும் அதிகமாகும் பட்டங்கள் விருதுகள் தேடி வரக்கூடுங்க அடிப்படை வேலை செய்பவர்கள் முதல் அரசாங்க வேலை செய்யக்கூடியவர்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாகவே மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடும் இந்த வக்ர சனியில் வந்து கன்னிராசி அன்பர்களுக்கு பயம் நிச்சயமாக விலகக்கூடுங்க பொது வழிபாடு நின்ற மேனியில் உள்ள மகாவிஷ்ணுவை வந்து நீங்கள் தரிசனம் செய்து வரலாம் திருப்பதிக்கு வந்து சென்று வந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் வந்து திருப்பம் ஏற்படக்கூடுங்க ஏழை விவசாயிகளுக்கு ஏதேனும் உதவி செய்யுங்கள் தர்மத்தின் வழியே செல்ல உங்களுடைய கர்ம வினை நிச்சயமாகவே அகலக்கூடுங்க உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி உள்ளார் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் நலம் பெறுவீர்கள் சுபமஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும்